ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வீட்டில் நாம தெரியாம செய்யற சின்ன சின்ன தப்புகள் கூட நம்மளை கடங்காரனா ஆக்கிடும். நம் வாழ்க்கையில ஜாதகத்தை பொதுவா பார்த்தா நவகிரகம் ஆட்சி செய்யறது தெரியும். அங்காரகருக்கா ராகு இருக்கா, கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு சுகவோக வாழ்க்கை அப்படின்னா அவருக்கு சுக்கரனோட அருள் வேணும். சுக்கர தசை அடிக்கிறது யா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நம்மளை ஆட்சிப்படுத்துறது. நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப கிரகங்கள்லாம் நம்மளை ஆளுமைப்படுத்துறது, அதுவே நமக்கு நல்லவையா தீமையா வருது. இப்படி இருக்கும்போது நாம வீட்டுல தெரியாம செய்யற சில சில தவறுகள் நம்மளை கடங்காரனா ஆக்கிடும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அது எப்படி? அந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வீட்டுல பெரியவா மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட இந்த விஷயத்த அவ்வப்போது செய்வது உண்டு. இந்த விஷயத்த மூலம் உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். அதாவது வீட்டில் இருக்கும் கதவு ஜன்னல் சில சமயம் வேகமாக சாத்துறது உண்டு. நாம அது கை தவறி வேகமாக போயிடும், அது நம்மளை அறியாம நடக்கும். இந்த விஷயம் நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம், ஆனா இந்த விஷயம் வந்து நம்மளை கடங்காரனா ஆக்கிடுமா. வெளிச்சம் காப்பு இதெல்லாம் தரக்கூடிய அந்த ஜன்னல் கதவுகளை அத்தனை தேவதைகள்லாம் வசிக்கிறா. குறிப்பா நிலவாசல்ல உங்க குலதெய்வம் வாசம் செய்கிறாளாம். அப்படி இருக்கும்போது கதவையும் ஜன்னலையும் அடிச்சு சாத்தக்கூடாது. காற்றுல தானாவும் சாத்திக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். கதவு இருக்கும் சிறு சிறு குறைபாடு வாஸ்து தோஷத்தையும் ஏற்படுத்தும். அதனால கதவு ஜன்னலை மெதுவா சாத்தி மெதுவா திறக்கணும், அதை சுத்தமா பராமரிக்கணும். கிரீஸ் தடவணும், சத்தம் போடாம இருக்கணும்னா கிரீஸ் தடவணும், கர்டன் போடணும், இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கும். சமையல் செய்யும் போது அடுப்ப அமைத்திருக்கும் இடத்துக்கு பின்னாடி அந்த டைல்ஸ்ல எல்லாம் என்ன பிசுக்கு இருக்கும், அந்த பிசுக்கெல்லாம் சுத்தம் செய்யணும். முந்தைய காலங்களில் விறகு அடுப்பு இருந்தது, அப்படி சமைக்கும் போது அங்க கருப்பு புகை இருக்கும், அது மூலமா சனி பகவான் ஆட்சி செய்வார். இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனா இப்போ அங்க கரும் புகைக்கு பதிலாக எல்லாரும் அந்த சிம்னி வச்சுடுறோம், எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுடுறோம். இதனால வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிட்டே இருக்கும். அதை தவிர்க்கணும்னா அந்த இடத்துல எப்போதும் கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அதில் எல்லோருமே நாம் நன்னா இருக்கணும்னு நினைப்பவா அல்ல. சில பேர் யார்கிட்ட என்னத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்மளோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவனும் இருப்பான். இத்தகையவர்கள் பார்வையில் படுற மாதிரி ஒரு விஷயத்த நாம் செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் புகழா பேசி தள்ளுறது, தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற இடங்கள்ல பேசுறத முன்னாடி தவிர்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நகை வாங்குறேன், அது யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு சொன்னா போறோம். அதை எல்லார்ட்டையும் மைக் வச்சு அனௌன்ஸ் பண்றது, இதனால என்ன வரும், கண் திருஷ்டி, பொறாம, அப்புறம் ஏமாத்துறது, கடன் பிரச்சனை, இப்படி ஒன்று ஒன்றா அவகிட்ட அது இருக்கு, அது அவகிட்ட இது வாங்கிடணும் எப்படியான்னு அப்படின்னு சில பேர் திட்டம் தீட்டுவா இல்லையா? அதனால யாருக்கிட்ட எதை விஷயத்த பேசணும், எதை எந்த நேரம் பேசணும், அந்த நேரமும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.